பாண்டியன் பேசுறேன். நீயா, என்ன விஷயம்? அந்த கிழவனை தீர்த்து கட்டுறதுக்கு நல்ல யோசனை ஒன்று சொல்றேன். வழி உன் பேர்ல வராது. என்ன சொல்லு? உன் வலது பக்கம் டிராயரை திறந்து பாரு, அங்க ஒரு பாட்டில் இருக்கும். இருக்கு. அதுல இருக்கிறது விஷ மாத்திரை. இவன் கந்தசாமி உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த டீல விஷ மாத்திரை கலந்துரு. கிழவன் க்ளோஸ். பாண்டியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சொன்னதை செய். இல்ல போலீஸ் கோர்ட்டு தூக்கு கேஸ் எல்லாம் தேவையா உனக்கு? போயிடா போன. கந்தசாமி இங்க வா. அந்த டீய வச்சுட்டு உள்ள போய் அந்த ஷேர் டிரான்ஸ்பர் ஃபைல் இருக்கு அந்த ரூம்ல எடுத்துட்டு வா. அட, நீங்க வர சார். மணி 11 ஆக போகுது. டீ குடுக்கலையா? பெருசு கத்து. நாளில இருந்து வாயே திறக்க மாட்டார். அதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போய சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ. என்ன சார் நீங்க? எஸ்கியூஸ் மீ, அந்த பேனா கொஞ்சம் எடுத்துறீங்களா? சார் இல்லங்க ஃபைட். ஓ சார், உங்க பேனா. தேங்க்யூ. கடவுளு சார், டீ வச்சுட்டு பா. ஹலோ, எது என்னது? அப்படியா? ஏ பட்டாவே, இத வந்து சார். பட்டாவே, இத எடுத்து குடி. ஐயோ, யோ, இத எடுத்து குடிச்சா செத்தா போயிடுவேன். ஆமா இல்ல என்ன? ஆமா இல்ல, அது உங்களுக்கு வச்சுட்டீங்க சார். யோ, யாருக்காருந்தா என்னயா? மகேசன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சாயா? இப்பதான் போன் வந்தது. நம்ம கம்பெனிக்கு ஒன்னால 15 லட்சம் ரூபாய் லாபம். உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கயா? இதுதான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ அண்ணா சொல்லு. யோ, இப்ப குடிக்க போறியா இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, இது நீங்க குடிக்கட்டும், அவன் என்ன கொண்டுடுவான். குடியா பெரிய இவன். நானும் வரேம்மா. குடிக்க போறியா இல்லையா? குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ முதலாளியா? நான் முதலாளியா? குடியா? அது இல்லையா, பால்ல பள்ளி வந்து விஷம் ஆயிடுச்சா? அது வேறியா? ஆமா, இப்பதான் கேண்டீன்ல சொன்னாங்க. பால்ல பள்ளி விழுந்துருச்சா? ஐயோ, யோ பட்டாவி, இத நான் சாப்பிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்காரனால லீவ் விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லையா, கம்பெனி பணத்தை மாத்திரம் நீ காப்பாத்தல, என் உசுரையும் காப்பாத்தி இருக்கிறதுனால என் சொத்துல பாதி உனக்கு எழுதி வைக்கிறயா? சொத்துல பாதி? ஆமா. எனக்கு என் சொத்தெல்லாம் உனக்குத்தான். அப்பான்னு கூப்பிடு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம ரெண்டு பேரும் பிக்னிக் போறோம். என்னப்பா மேல பாக்குறீங்க? கழுகா வரப்போகுது. கழுகு வர்த்திக்கு ஒண்ணு திருக்கல் குன்ற மலை இல்ல. எழில்மிகு சென்ன, என்ன அழகா இருக்குது பட்டாவி. பச்சை பசேல் இருக்குப்பா. பாத்து
பார்த்து பார்த்து பட்டாவி என்ன பண்ணிப்போ ஐயோ 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 மொல்ல மொல்ல டேய் வாடா வாடா ஐயோ ஐயோ பார்த்து பார்த்து அட பாவி ஐயோ உன் பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறதுக்காக என் கூட பிக்னிக் இப்படி வரும்போதுதானா தற்கொலை பண்ணணும் கோர்ட்டு கேஸ்ன்னு எவன்டா அலைவான் அன்னைக்கு நீ என் உச்சல காப்பாத்தினதுக்காக என் சொத்து பூரா உனக்கு எழுதி வச்சேன் இன்னைக்கு ஒன்ன நான் காப்பாத்திட்டேன் அதனால அந்த சொத்தெல்லாம் கேன்சல் அப்பா அப்பா ஆவது ஆட்டுக்குட்டி ஆகுது அதுவும் கேன்சல் இன்னையிலிருந்து உனக்கு முதலாளி இன்னும் நம்ம ஜூலி வாந்தி எடுக்குது பேபி கர்ப்பமா இருக்குது Who is the black sheep? Do? No, darling. Center le irukkirave. I see. Enna ava marriage padika ottukitta. Ana ya appa yarnu avanukku theriyanuma. Oh, theriyadunu sollu. Theriyadunu sollite parava illa. 3 lakh kudu. Appa vishayatha adjust panikirenu sollita. Only 3 lakhs, darling. 3 lakhama. என்னடா இது பேங்க் லெட்டர் பரிமள ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டு வச்சிருந்தா அது மெச்சூர் ஆயிடுச்சான் அப்போ பணத்தை எப்ப வேணும்னா எடுத்துக்கலாம் அமௌண்ட் எவ்வளவு மேம் தேரும் எவ்வளவு இருந்தா என்ன 10 பத்தாவதுக்கு பரிமளா பேர்ல வீடு இருக்கு பரிமளா கையெழுத்த சாமளாவை போட சொல்லி சிக்கல செட்டில் பண்ணிடுவோம் என்னது பரிமளாவோட கையெழுத்த சாமளாவை போட சொல்றதா ஏற்கனவே பண்ணாத தப்புக்காக நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன் இதுல பொய்க்கை எழுத்து ஆள் மாறாட்டம் மோசடினா என்ன ஜெயில தள்ளிடுவாங்க தூக்குல தொங்கறத விட ஜெயிலுக்கு போறது சாதாரணம் தானடா இட்ஸ் வெரி சிம்பிள் தூக்க என்ன உன் பொண்டாட்டிய ஆளை வச்சு கொன்னிருக்க அவ தங்கச்சி சாமளாவ பரிமளாவ வேற நடிக்க வச்சிருக்க இத எல்லாரையும் வேற நம்ப வச்சிருக்க அப்ப அப்படின்னு உன் மேல பழி வரும்டா அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு கோர்ட்டு கேஸ்னு எவ்வளவு லட்சம் செலவாகும் தெரியுமா அதுக்காக பரிமளா கையெழுத்த சாமளாவ போட சொல்லி எல்லாத்தையும் மார்கரெட் பேருக்கு மாத்தி வச்சிருவோம் இதுக்கு சாமளா ஒத்துக்காட்டி எனக்கு பையனா பிறந்துட்டு இப்படி கேக்குறியடா என்னாச்சு என் விரல் அறந்துடுச்சு எங்க அம்மா எனக்கு கொடுத்த பால் எல்லாம் எப்படி ரத்தமா கொட்டுது தேவர் பொண்ணோட வீரத்தை விரலையா காட்டுது ஐயோ இந்த விரல நம்ம எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கோம் ஆர்த்துக்கல மாமா யாரோ என் விரல புடிச்சு வச்சு அறுத்த மாதிரி இருந்துச்சு யாரோ புடிச்சு அறுத்த மாதிரி இருந்துச்சா அப்போ அந்த ஆவியோட தனியா தான் இருக்கு என் விரல் துண்டாயிடும் போல இருக்கு ஐயோ ரொம்ப ஆட்டாத விழுந்துரு போகுது அந்த விரல் தாடா நமக்கு முக்கியம் உடனே கொண்டு போற ஆஸ்பத்திரிக்கு தூக்கி வச்சு நிறுத்திடுவா என்னையாடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக போறீங்க உன் குடல உருவி மாயா போட்டுக்க போறேன் அம்பாலை நீரி பாருங்கட பாருங்கட ஆராத்தி பட்டதா காட்டுங்கட அப்பட்டை தாரியே கட்டுங்கட கட்டுங்கட தாயோட தோப்பட
குடிக்கிற சத்தம் கேக்குது. வீட்டுக்கே பேய் பிடிச்சிருக்குதா இல்ல வீட்டு ஊர்ல இருக்கிறவங்களும் பேய் பிடிச்சிருக்குதா? கண்டுபிடிக்கிறேன். ஆபத்துதான். ஆமா மார்கரெட், பணத்துக்கும் வழி இல்ல. தினமும் ஒவ்வொரு சிக்கலா வந்து திண்டுக்கல் பூட்டு மாதிரி தொங்குது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன மார்கரெட்? இந்த சாமாவை நாம தீர்த்து கட்டணும். சாவு இயற்கைதான் நம்ப வைக்கணும். செத்தவ பரிமளாதான் சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு கம்பெனி கட்டிடணும். எப்படி ஐடியா மார்கரெட்? ஓ ஐடியாவே ஐடியாதான். நான் இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும். ஐயா எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாழ்ந்தா மார்கரெட்டோட வாழணும். இல்ல இதுக்கு முன்னாடி அவ கூட வாழ்ந்து அனுபவிச்சானே அவனோட. மார்கரெட்டோட மாஜி கணவன் நான் தான். இப்ப என்ன பண்ண போறேன்? நீ தானா? ஆமா. வந்துட்டியா? வந்துட்டேன். நல்ல அமோகமா இரு. நீயா? நானே தான். எங்க அவன்? யாரு? இந்த மோகாக்கட்டையில இருக்க வேண்டிய தாடிய முன்மண்டல வச்சிருக்கானே மூதேவி, அதான் மார்கரெட்டோட மாஜி புருஷன். அவன் தாயா? நீ குடிஞ்ச போது சண்டடி சாக்கல சாக்கடை பறிச்சாலி மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டாயா? ஏன்பா? சம்பந்தியில் கேள்விப்பட்டிருக்கேன், சகோதரன் கேள்விப்பட்டிருக்கேன், சகலன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஏழவு உறவு? உன் பொண்டாட்டியோட புருஷனை நீ எப்படி கூப்பிடுவ? உள்ளவா, உட்கார்ந்து பேசு. ஏய் யார் மன்னி? என்ன நீ பாட்டுக்கு திறந்து விட்டுக்குள்ள அது நுழையிற மாதிரி நுழையிற? கொஞ்சம் கூட டீசன்சியா இல்ல? போட வழிய காலடு. என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் யாருன்னு கேக்குறேன்? நீ யார? அவன் காட்டு பண்ணி கழனியில போன மாதிரி வீட்டுக்குள்ள போந்து கலீச் பண்ணிட்டு இருக்கானே. That bloody idiot, rascal, scoundrel, nonsense, pisati, discoter, dubakur fellow. இத்தன பட்டும் அந்த ஒரே ஆளுக்கா? யார் அவன்? எனக்கு wedding ring விரல்ல மாட்டிட்டு என்ன ரேப் பண்ண பொறுக்கி. ஓ, மோதர்ல விரல்ல மாட்டினா புருஷன் ஆயிட்டானே, அப்புறம் எப்படி ரேப் போறோம்? ஆமா மேன், என்ன சர்ச்சில் கல்யாணம் பண்ணிட்டு லாட்ஜ்ல ஃபர்ஸ்ட் நைட் வச்சான். கண்ணு முடிச்சு பார்த்தா என்ன கர்ப்பமாக்கிட்டு கம்பெனி கிட்டா இந்த வினைந்தாலும் மூத்த புருஷன். ஆமா, அவன்தான் ஜூனியர் அப்ப. He's my daddy? Yeah. ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாமா? இவெல்லாம் ஒரு ஆம்பளை, பொறுப்பில்லாத ஆம்பளை. ஒரு பொம்பளைக்கு புருஷனா இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி பொண்ணுங்க இந்த பூமியில உருவாயிட்டு இருக்காங்க. ஒரு தாய் தான் பொண்ணுக்கு தகப்பனை காட்டணும். ஆனா எங்க அம்மா பல பேரை தகப்பனை காட்டினாங்க. அதுக்கு காரணம் இந்த ஆள் தானே? அவமானப்பட்ட பிறவியா இருக்கிறதுனால தானே நான் ஆசைப்பட்டவன் எல்லாம் என்ன அலட்சியப்படுத்தினா? நான் தான் தோண்டி தரமா வாழறதுக்கு காரணம் இந்த ஆள் தான். ஏய் என்ன பேசுற? உலகத்துல அப்பா இல்லாத பொண்ணுங்க எல்லாம் உன்ன மாதிரியே திரியறாங்க. உனக்கு உங்க அம்மா சரியில்ல, உங்க அம்மா சரியா இருந்தா உன்னை தட்டி கேட்டிருப்பாங்க, நீ ஒழுங்கா வளர்ந்துருப்ப. ஏன் மார்கரெட் அந்த பொண்ணை கண்டிக்கலன்னு குதிக்கிற? இந்த காலத்துல கண்டிக்கிற பொம்பளைங்களை யாருக்கு பிடிக்குது? உன் பொண்டாட்டி கொடுத்தா உன் நல்லதுக்காக உன்னை கண்டிச்சான். அவசத்தான் நிம்மதி, அவசத்தான் நிம்மதினு நீ ஊரெல்லாம் புலம்பல. பிள்ளையோ புருஷனோ இந்த காலத்துல கண்டுக்காம இருந்தா தான் காலம் தள்ள முடியும். உங்க குடும்ப விஷயத்த அப்புறம் பேசுங்க, முதல்ல என் விஷயத்துக்கு வாங்க. நான் முறப்படி மார்கரெட்ட கர்த்தர் முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன். அவ மகளுக்கு நல்ல அப்பு. கன்ஃபார்மா? சத்தியமா? அப்ப கைய கொடு. இந்த கை குடுக்கல அப்புறம் வச்சுக்க. முதல்ல உன் பொண்டாட்டி பொண்ணி கூட்டு வீட்டு விட்டு வெளில போ. யாரு இந்த ஆள் கூடயா? நான் போக மாட்டேன். ஐ வான்ட் கோ. அப்படி போட மார்கரெட். லுக், இந்த மார்கரெட் படிதாண்ட மாட்டா. வாழ்ந்தா இந்த சுந்தரத்தோட தான் வாழ்வா. இல்ல இதுக்கு முன்னாடி அவரோட வாழ்ந்து அனுபவிச்சாலே அவளோட. எங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு, இப்ப என்ன பண்ண போற? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வாழ்ந்தா மார்கரெட்டோட வாழணும். இல்ல அவ வாழ்ந்த இந்த மாளிகையை நான் ஆளணும். இந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். முதல்ல அதை என் பேருக்கு மாத்துறது. யார் வீட்டை யார் பேருக்கு மாத்துறது? என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேமிச்சு கட்டின வீடு இது. இந்த வீட்டை ஒரு தாஜ்மஹால மாத்தணும் நினைச்சிட்டு இருக்கேன். உன மாதிரி நாய்க்கெல்லாம் இடம் இல்ல. போட வெள்ள. இப்பவே போலீஸ் கிட்ட போறேன். ஆத்துல தூக்கி எங்கே உன் பொண்டாட்டி போனோம் அது உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன். திட்டமிட்டு கொலை செஞ்ச உன்னை தூக்கல தொங்க விடுவேன். அது குழந்தையா இருந்த இத்தனை பேரையும் உள்ள தள்ளுவே. பரவாயில்லையே பெட்போர்டு, என்ன கதை விடுற? இவன் பொண்டாட்டி பரிமளா இங்க நிக்கிறா. அப்ப மூட்டைக்குள்ள இருந்த பொண்ணு யாரு? அது இவ தங்கச்சி ஷியாமலா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பமாயிட்டா. அந்த கள்ளத்தொடர்பு தெரிஞ்சு அவங்க அப்பா அவளை வெட்டி கொன்னு போட்டான்னு இவ அப்ப மேல பைய போட்டுருவேன். ஐயோ ஐயோ, பெத்தா பொணியை எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிக்கிறா. பாத்துக்கிட்டு நிக்கிறேன் பட்டாவி. எனக்கு இல்லாத தைரியம் அவளுக்கு இருக்கு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சாமலா, ஒன்ஸ் மோர். சாமலா, என்ன அடிச்சிட்டல? உன்னை என்ன பண்ற பார். சும்மா இருங்க. அப்படி போடு. ஐயோ, பித்தலாட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை அடிச்சதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. ஒரு பாவமும் செய்யாத எங்க அப்பாவை கொலகாரனாவும்
ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து நடத்த கேட்டவன சொல்றத என் காதால கேக்கும் போது எனக்கு ஆத்திரம் வராது? சமலா, உன் காதால நீ கேட்டியா? உனக்குதான் காது லேதே. மரியாதையா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்ல ஃபோர்ஜரி பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். போங்க வெளியே. நீங்க என் கூட உள்ள வாங்க. என்ன இன்னும் நிக்கிறீங்க? போங்க அவுட். சியாமளா, உனக்கு ரொம்ப நல்லா காது கேக்குதே, எப்படி? மாமா, இந்த வீட்ல ஏதோ நடக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதா எங்க அப்பா எனக்கு இந்த காது கேக்குற மிஷினை வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, உங்க அப்பாக்கு அவ்வளவு மூளை இருக்கா? அப்பள வேணுமா? நல்ல வேலை கேக்கல. இத மாட்டிக்க மாட்டிக்க. சியாமளா, நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. சத்தியமா பரிமளா நான் கொல்லல. தெரியும் மாமா, நீங்க ஒரு அப்பாவி. ஆனா நீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? முதல்ல போய் அந்த கொள்ள கொடுத்து வெளியே அனுப்புங்க. போங்க. இந்த விஷயத்துல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒழிச்சு கட்டிடுறேன் பாரு. டாய், நான் மிரட்ட மிரட்ட எப்படி ஓட போறாங்க பாரு. எங்க போய் இவ்வளவு பெரிய கேடியா இருப்பான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்க இருந்த சாமான் செட்டு எல்லாம் சப்ஜாரா கலப்பிட்டாங்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, பிரிட்ஜ் கேஸ் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டாங்களே. பட்டாபி. பட்டாபியா? ஓய் சாமளா, காது மிஷின் மட்டும் பெரிய ஆளாயிடுவியா? என்ன மரியாதை குறையுது? நான் கூப்பிடல மாமா, நான் தான் கூப்பிட்டேன். என்னடி முறைக்கிற? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? இந்த மூஞ்சோட தான் வந்த. பரிமளா, நீ உள்ளூர் இருக்க? இல்ல. எப்ப இவ மாசுல மணி கூட ஓடி போயிட்டாலும் அப்பவே இவ செத்து போயிட்டான். உண்மைதான், அந்த பரிமளா செத்துதான் போயிட்டான். இப்ப வந்திருக்கிறது புது பரிமளா. ஓஹோ, நம்பி போனவன் கழுத்தறுத்துட்டா, இவரை விட்டா நாதியே இல்லேன்னு நாடகம் போட வந்திருக்கியா? மாமா, முதல்ல இவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க. என்ன புரியாத பேசிட்டு இருக்க? அவ உயிரோட திரும்பி வந்து நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க. பரிமளா, நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. மாமா, ஒரு பொண்ணுக்கு சொத்தே அவ புருஷன் தான். அதையே உதறிட்டு ஓடி போனவ கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி அக்கா எப்ப ஒழிவா, நாம எப்ப ஒட்டிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இத பாருடி, அவர் தப்பிக்கிறதுக்காக போட்ட தாலிய வாங்கிக்கிட்ட தர்ம பத்தினி ஏக பத்தினியா நீ இவர்கிட்டயே இரு. அத தடுக்கவோ தட்டி கேட்கவோ நான் வரல. கட்டிக்கிட்ட கொஞ்ச காலமா இவரோட குப்பை கொட்டி அவர் உப்ப தின்ன கடனை தீக்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்த. கல்யாணமா? ஆமா, எனக்கும் மிஸ்டர் மாசிலாமணிக்கும். மாசிலாமணியா? அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாதேம்மா. இருக்காரா இல்லையான்னு கல்யாணத்துல வந்து தெரிஞ்சுக்கங்க. ஐயோ பரிமளா, எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன நீ தண்டிச்சிடாத. ஆயிருந்தா இருந்தாலும் நீ தான் பொண்டாட்டி. அப்படியா? அப்ப இவ கழுத்துல மாலைக்குள்ள வச்சு தாலி போட்டிருக்கீங்களே, அந்த தாலிக்கு என்ன பதில்? நான் சொல்ல சொல்றேன் சியாமளா, அந்த தாலியை கட்டி கொடுத்துரு. பட்டியை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பேன், ஆனா வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். இது பாருமா, உங்க அக்கா பயங்கரமான பிடிவாதக்காரி. அவன் மட்டும் மாசிலாமணியை கட்டிக்கிட்டா நான் அவமானம் தாங்காம பாம்பு கயிறுல தான் தொங்கணும். என்ன மாமா, கூறப்படவை கட்டுற குடுப்புனதான் எனக்கு இல்ல, வெள்ளப்படவன்னு வேற வெடி வைக்கிறீங்களே. உங்க உயிருக்காகவும் இந்த கயிறுக்காகவும் உன்னையும் ஒண்ணு கேக்குறேன். என்ன? என்ன அவளோட சகோதரியா நினைக்காம சக்களத்தையா நினைச்சு சம அந்தஸ்து கொடுப்பானான்னு கேளுங்க. என்னமா நீ சமரச திட்டங்கிற பேர்ல என்னோட வாழ்க்கைய ரெண்டு பேரும் சிலோன் பிரச்சனை மாதிரி சிக்கல வைக்கிறாதீங்க. பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நைஸா ஓடிட்டு. பாத்தியாக்கா, மாமா என்ன வெளியே போன்னு சொல்றாரு. நீதான் எனக்கு தாலி பிச்சு கொடுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை என்ன சக்கரத்தியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. மாமதை இடிச்சு வயனாச்சே, ஏத்துக்கு வாரு. இடிச்சு வயனா? வள்ளிக்கும் தெய்வானைக்கும் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இவர் ஒண்ணும் முருகனும் இல்ல, பாமாக்கும் ருக்மணிக்கும் புருஷனா இருக்கிறதுக்கு இவர் ஒண்ணும் கிருஷ்ணனும் இல்ல. பொண்டாட்டியோட அருமையை புரிஞ்சுக்காத ஒரு சாதாரண மனுஷன். இல்ல, இந்த மனுஷனுக்கு என் மனசுல இருந்த இடத்த நான் எப்பவும் வீசி எறிஞ்சிட்டேன். இந்தாங்க, அவசியம் வாங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா கூட்டிடுவாங்க. ஐயோ பரிமளா, போட்டோ விடுங்க மாமா. விரும்பி கட்டிக்கிறவங்களோட வாழ்க்கையை செவத்தில் அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்து விழுது. வீராப்பல கட்டிக்கிறவங்களோட வாழ்க்கை எத்தனை நாளைக்கு நிலைக்கு போகுது? ஜலகண்டேஸ்வரா ஜமதக்கினி. ஐயோ நீங்களா? வாங்க சார். நீ பின்னால வச்சத நான் பாத்துட்டேன். ஆமா, இது என்ன கோலம்? அலங்கோலம் இல்ல, தவக்கோலம். இப்ப நான் வத்தி வைக்க வரல. செத்ததா நினைச்சவன் பொண்டாட்டி சாகல, அவளை கொன்னதா சொல்லிக்கிட்டு திரிகிற பாண்டி உன்னையே குபார் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல நாம போய் முகூர்த்தத்தை நிறுத்தி ஆகணும், இல்ல முதல் இரவுக்கே போயிடுவாங்க. ஃபாலோ மீ. தள்ளுடி, சாரி தள்ளுமா. ஐயா,
எடுக்க வந்திருக்கேன். இவர் நம்ம மாப்பிள்ள, தான் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தானே தாலி எடுத்து கொடுக்கற புரட்சியை செய்ய வந்திருக்கிறாரு. இல்ல மாப்பிள்ள, அவ்வளவு ஏத்தமா? மாமா தள்ளுங்க இப்படி. வாங்க அண்ணனா, வாங்க நீ. ஏய் என்ன மாதிரி இருக்க, யாரா நீ? நானா? பட்டாபி, எம்காம், 7000 சம்பளம். என்ன மாதிரியே இருக்கிற என் தங்கச்சியை வச்சு ஊரை ஏமாத்துறீங்கல்ல, அதனாலதான் உங்கள மாதிரியே இருக்கிற இவரை பிடிச்சி இவர் தான் பட்டாபின்னு நானும் ஊரை ஏமாத்த போறேன். சம்ஜி ஹிந்தி என்ன பேசுற நீ? இத பார், ஏதாவது ஏடா குடம் பண்ண அவன் தான் என் உண்மையான மாப்பிள்ள. நீ போலின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நான் போலியா? நான் போலியா? இவன் கிடக்கலாம், நீ கட்டு தாலிய. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஓ, கல்யாணத்தை நிறுத்த நீங்க கூட்டு வந்து கெட்டி மேளம் கெட்டி மேளங்கிறே, இது நியாயமாயா? நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? என் மகன் உனக்கு வாழ்க்கப்பட்டு எதுலயாவது பட்டினி போட்டாளா, இல்ல அழுக்கு துணியோட அலைய விட்டாளா, இல்ல ஊரெல்லாம் உன் பேர்ல கடன் வாங்கிட்டு அவ உல்லாச வாழ்க்கை நடத்தினாளா? அவ சிடு சிடுன்னு இருந்ததுக்கு காரணமே நீ சிக்கனமா இல்லைங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, உன் கேடுகட்ட அப்பனோட புத்தி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு ராவும் பகலுமா பாடுபட்டான். நீ சும்மா இருமா, நீ செத்தாதான் நிம்மதி, செத்தாதான் நிம்மதின்னு ஊரெல்லாம் புலம்பிட்டு இருந்தான். சரி, உன்னைய பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அவ செத்தே போயிட்டான், நீ நிம்மதியா வாழ்ந்துட்டியா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா? நியாயத்தை பத்தி நீ பேசுற. தப்புதான், அதுக்காக இப்படி ஒட்டுக்கிட்டான். கெட்டி மேலாம், கெட்டி மேலாம். நிறுத்தியா? ஏயா, உன் பொண்ண தியாகி ஆக்கி அவ செய்ய போற பாவத்துக்கு நியாயம் கற்பிக்கிறியா? இவ வந்து பொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதி, பொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதின்னு புலம்பிக்கிட்டு இருந்தானே, அதுக்கு என்ன காரணம்? உன் மகன் நடத்துக்கிட்ட லட்சணம் ஐயா. கரெக்ட், கரெக்ட். நிறுத்தியா? நீ என்ன கொலை பண்ண பார்த்தவன் தானே? ஐயோ முதலாளி, அப்படி இருந்தோம் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் பேசுவேன். பேசுங்க. ஏயா, ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி இருந்தா இவன் ஏயா புலம்பிக்கிட்டு இருக்கிறான்? அதுக்கு பதில் நான் சொல்றேன். அவர் படிப்பையும் சம்பளத்தையும் மட்டும்தான் பெருசா நினைச்சாரே தவிர எதிர்காலத்தை பத்தி நினைக்கவே இல்லை. அவர் கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேக்குறதா இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் இடிக்க ஆரம்பிச்சேன். அவ இடிச்சதுனால இவர் நிலைமை வசந்ததே தவிர தாழலியே. அதுக்கப்புறமா தான் சொத்து பத்து, பேங்க்ல பணம், லாக்கர்ல நகை எல்லாம் வந்தது. அவ போனதுக்கு அப்புறம் இவரால ஒரு குண்டூசி வாங்க முடிஞ்சதா? அந்த கொலகார பாவி உண்மையிலே என் மகளை கொண்டு இருந்தா இந்நேரம் இவர் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். திருந்தே பாரு, உண்மையை சொல்லலான்னு நினைச்சேன். மாசிலாமணியோட ஓடி போயிட்டதா குண்டு போட்டாருங்க. யார் அந்த மாசிலாமணின்னு தேடிட்டு இருந்தப்பதான் இவர் கிடைச்சாரு. உருவ ஒற்றுமை இருந்ததுனால இவர் தான் என் புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன். மனசுலாயம் இது மலையாளம், இவ்வளவு தூரம் நடந்திருக்குதா? அப்ப தப்பே இல்ல, தாலிய கட்டு. நீங்களே ஓகே பண்றீங்களா? கெட்டி மேளம், கெட்டி மேளம். சும்மாரியா பாஷா வெட்டிடுவேன். என்ன மலையாளி, நீங்களும் அந்த அளவுக்கு சேர்ந்துகிட்டு? நான் திருந்திட்டேன் மலையாளி. நீ திருந்தி என்ன பண்றது? அவன் தான் பட்டாபின்னு அவ முடிவு பண்ணிட்டாள. என்ன மாதிரி அவன் இருக்கிறதுனால இவ்வளவு குழப்பமோ, அவனை வெட்டிடுறேன். மாமா அதான் நான் இருக்கேன். இல்ல கைவிடு, நீங்க தாலியை கட்டுங்க மாப்பிள. கெட்டி மேல கொட்டாட்டியும் பரவாயில்ல, தாலி கட்டி ஏத்திடுவேன். கல்யம் தந்து நான் மேல போங்க. என்னோட கண்ணு முன்னாடியே என்னோட பொண்டாட்டி இன்னும் தாலி கட்டிட்டான். எப்படி அட பாவி பாண்டியா, என்னோட இந்த நிலைமைக்கு நீதான்டா காரணம். நீ உயிரோடய இருக்க கூடாது. உன்ன மாமா அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்க. மாமாவா? நீயா? ஆமா. இது பரிமளா இல்லையா? உன் பொண்டாட்டியோட தங்கச்சி சியாமளா. இது வேற யாரும் இல்ல, என் மகன். ஆமா, நடந்த விதம் தப்பா இருக்கலாம், எங்க நினைப்புல எந்த தப்பும் இல்ல. உனக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிரு. ஏமி கரெக்டா? என் சொத்து பூராவுக்கு ஒருத்தன் தான் வாரிசு. பொறுப்பு இல்லாம இப்படி திரியறான்னு அவனுக்கு பொறுப்பான காரியத்தை நாங்க தான் ஏற்பாடு பண்ணோம். இதெல்லாம் வெறும் நடிப்புதான் பட்டாபி. இத்தனை நாளா உன் வீட்டுல செவிட்டு சியாமளாவா நடிச்சத, அது உன் பொண்டாட்டி பரிமளா தான். நீ கள்ளி, சுமங்கலி பூஜையில தாலி கட்டினியே அதுவும் உன் பொண்டாட்டி பரிமளாவுக்கு தான். முக்க நடி முதலாளி, ஏன் ஒருத்தர திருத்தறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு மனுஷனே இல்ல, நீங்க ஒரு தெய்வம். அட மடையா, மறுபடியும் தப்பு பண்ற. ஏன்
உனக்கு நான் தெய்வம் இல்லடா, பொண்டாட்டி தான் தெய்வம். தெய்வமே உனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் தான். முதலாளி, எனக்கு கல்யாணமே ஆகலையே, யாரோட பொண்டாட்டி எனக்கு தெய்வமா இருக்கும்? வாய மூடியா. மாப்பிள, ராத்திரி பகல்னு பார்க்காம பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும். அவங்க பாத்துக்குவாங்க. எப்படியோ மணியாட்ட ரெண்டு மாப்பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிட்டாங்க. எல்லாரும் மனசார மணமக்களை வாழ்த்துங்க.